ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மே மாதம் இறுதி முதல் ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை வந்து இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு. இதற்காக அனைத்து கிரிக்கெட் அணிகளுமே தீவிரமான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்காங்க. இதில் இந்த கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கிற கேப்டன்களோட திறமை மற்றும் செயல்பாடு இவைகளை குறித்து ஒரு பிரபல தனியார் கிரிக்கெட் இணையதளம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வே நடத்தி அது தொடர்பான முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் எந்தெந்த நாட்டு கேப்டனுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதில் எட்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அணியோட கேப்டனான குல்பதீன் நைப் இருக்காரு. இவருக்கு வந்து 10க்கு 4 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. சில வருடங்கள் முன்னே வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அப்படின்னா ஒரு டீம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது. ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கிரிக்கெட்ல ஏற்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அணியில இருக்கிற முகமது நபி, ரஷீத் கான், முஜிபுர் ரஹ்மான் போன்ற திறமை வாய்ந்த இளம் வீரர்களால அவங்களோட கிரிக்கெட் அணி ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல இந்த அணியின் கேப்டனான குல்பதீன் நைபுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அடுத்து ஏழாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அணியின் கேப்டனான திமுத் கருணரத்னே, இவருக்கு வந்து 10க்கு 6 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. இந்த உலகக்கோப்பை துவங்குவதற்கு முன்னர் வரைக்கும் ஸ்ரீலங்கா அணிக்கு மலிங்கா தான் கேப்டனா இருப்பாங்க அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்த நிலைமையில தற்போது திடீர்னு இந்த திமுத் கருணரத்னே அவர்களுக்கு வந்து கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்க. இந்த உலகக்கோப்பைக்கான இலங்கை அணியை அறிவிப்பதற்கு முன்னர் வரைக்கும் இலங்கை அணிக்கு மலிங்கா தான் கேப்டனா இருந்தாரு. ஆனா அதன் பிறகு இந்த திமுத் கருணரத்னே வந்து கேப்டனா அறிவிச்சிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா மலிங்காவோட செயல்பாடு சரியா இல்லாதனாலும் திமுத் கருணரத்னே அவர்கள் உள்ளூர் போட்டிகளில் தங்களுடைய அணியை சிறப்பாக வழிநடத்தணும் தான் முக்கிய காரணம். இலங்கை அணியின் ஜாம்பவங்களான முரளிதரன், சங்ககாரா, தில்ஷன், ஜெயவர்தனே போன்ற வீரர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த அணி கிரிக்கெட் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சாங்க. இருந்தாலும் இவருடைய தலைமையில அந்த அணி மிகப்பெரிய எழுச்சி அடைறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த இடத்துல ஆறாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட்இண்டீஸ் அணியின் கேப்டனான ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. இவருக்கு 10க்கு 6.5 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. ஊதிய பிரச்சனை காரணமா பல முன்னாள் வீரர்கள் போராட்டம் நடத்தி அணியில இடம் பிடிக்காத போது ஜேசன் ஹோல்டர் வெஸ்ட்இண்டீஸ் அணிக்கு தலைமை ஏற்று அந்த அணியை ரொம்பவே சிறப்பாக வழிநடத்தினாரு. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வெற்றி பெற்று கொடுத்தது அவரோட தலைமைக்கு மேலும் நற்பெயரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இவருடைய தலைமையிலான இந்த உலகக்கோப்பையில வெஸ்ட்இண்டீஸ் அணி ரொம்பவே வலுவாக இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது ஐந்தாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது, இவருக்கு 10க்கு 7 மதிப்பெண்களை கொடுத்திருக்காங்க. இவர் பேட்டிங்ல ஒரு மிகச்சிறந்த வீரரா வளம் வரவில்லை அப்படின்னாலும் கூட பாகிஸ்தான் அணியை ரொம்பவே திறம்பட நடத்தி வந்துட்டு இருக்காரு. அடுத்ததான் நான்காவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ் அணியின் கேப்டனான மோர்தசா, இவருக்கு 10க்கு 7.5 மதிப்பெண்களை கொடுத்திருக்காங்க. இவருடைய தலைமையில தான் பங்களாதேஷ் அணி தன்னுடைய கிரிக்கெட் வரலாற்றுல மிகச்சிறந்த வெற்றிகள்லாம் பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. தங்களுடைய நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ற சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற அணிகளை எல்லாம் இவருடைய தலைமையிலான பங்களாதேஷ் அணி ரொம்பவே திணறடிச்சாங்க. அடுத்ததா மூன்றாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் கேப்டனான ஃபேஃப் டூப்ளெசிஸ். சவுத் ஆப்பிரிக்கா அணி அதிரடி ஆட்டக்காரான ஏபிடி வில்லியர்ஸ் போனதுக்கு அப்புறம் ஃபேஃப் டூப்ளெசிஸ் அந்த அணியை ரொம்பவே திறம்பட கையாண்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய மதிப்பெண் 10க்கு 8 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணியோட முதுகெலும்பா திகழ்ந்து வர ஃபேஃப் டூப்ளெசிஸ் இந்த உலகக்கோப்பையில ஒரு முக்கியமான வீரராகவும் எதிர்பார்க்கப்படுறாரு. அடுத்ததா இரண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 2 கேப்டன்கள் இருக்காங்க. அது யார் அப்படின்னா இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி மற்றும் நியூசிலாந்து அணியின் கேப்டனான கேன் வில்லியம்சன். இவங்க 2 பேருக்குமே தலா 10க்கு 8.5 மதிப்பெண்களை கொடுத்திருக்காங்க. விராட் கோலி ஒரு உலக தலை சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்திய அணியை இவர் வந்து மகேந்திர சிங் தோனியோட ஆலோசனை கீழே தான் வழிநடத்துறாரு அப்படிங்கிறத அவரே வந்து பல போட்டிகளில் ஒப்புக்கொண்டு இருக்காரு. இவருடைய தலைமையிலான இந்திய அணி பல வெளிநாடுகளில் சென்று முக்கியமான வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க. அதே போல கேன் வில்லியம்சன் பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனிக்கு பிறகு கேப்டன் கூல் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. களத்துல கேப்டனா இருக்கும்போது ரொம்பவே அமைதியா செயல்படுற இவர் பேட்டிங் அப்படின்னு வந்துட்டா சச்சின், கோலி அப்படின்னு எல்லாரையுமே கலந்த ஒரு கலவையா இருக்காரு. அதே போல கேப்டன்ஷிப்ல சில அதிரடியான முடிவுகளை எடுத்தும் தன்னுடைய அணிக்கு ரொம்பவே சில முக்கியமான வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. முதல் இடத்துலயும் 2 அணிகள் இருக்காங்க. ஆஸ்திரேலியா அணியின் கேப்டனான ஆரன் ஃபின்ச் மற்றும் இங்கிலாந்து அணியின் கேப்டனான இயான் மோர்கன், இவங்க 2 பேருக்குமே தலா 10க்கு 9 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியில முன்னணி வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித் மற்றும் டேவிட் வார்னர், இவங்க சர்ச்சையில சிக்கி அணியை விட்டு பிரிந்து சென்ற பிறகு ஆஸ்திரேலிய அணியை இளம் வீரர்களை கொண்டு ரொம்பவே திறம்பட கையாண்டு வந்துட்டு இருக்காரு ஆரன் ஃபின்ச். முதல் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணியின் கேப்டன் இயான் மோர்கன் இருக்காரு. 2015 உலகக்கோப்பையில இங்கிலாந்து அணி ரொம்பவே ஒரு மோசமான ஃபார்ம்ல இருந்தாங்க. அதன் பிறகு இயான் மோர்கன் இங்கிலாந்து அணிக்கு தலைமையேற்று
உலகின் நம்பர் ஒன் அணியாகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. இந்த உலகக்கோப்பை இங்கிலாந்து மண்ணில் நடைபெறதுனால இந்த உலகக்கோப்பை எழுவதற்கான வாய்ப்பு இங்கிலாந்துக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு பல கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த கேப்டன் லிஸ்ட்ல யார் வேர்ல்டு பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.